वेलकम टू रेसिपीज इन मेवे इनकी नम्बर परोटा चपाती की पुरुत्तमान और प्लेन कुरुमा से रोम सुलभमा इतनी इतान पाकल वांग मिक्सि जार और प्रियाणी और चिन्न तुंड पट्ट उरिंजलव के रेंडु तुंड इंजी अंजु पल पूंडु उरु टेबल स्पून मल्ली अर टी स्पून मिळगु उरु टी स्पून सीरकं पत्त चिन्न वंगायं कोंजमा तन्नी विट्टु नैसा अरच्चेडुत्तु तनिया वेच्चरला मिक्सि जार्ल काल मूडि तुरुविन तेंगाय और टी स्पून सोम्बु और टी स्पून गसगसा मूनु टेबल स्पून वरुत्त निलक्कडले कुंजमा मुंदिरी सेत्तले इदा आप्षनल दा विरुप्पपट्टा सेत्तुकला इल्लना विट्टला अर ग्लास अलवु तन्नी सेत्तु कुंज कोरकोरप्पा अरच्चुकला वानलिले रेंडु टेबल स्पून एन्ना विट्टुकला रेंडु तुंडु पट्ट नालु क्राम्पु मूनु एलक्काय ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் பொடியாக நறுக்கின ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலனா மறுபடியும் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது அளவான காரத்தில் இருக்கும் ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம் அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இதோடைய கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து பிரட்டி விட்டுடலாம் புதினா சேர்க்கும்போது குருமா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம மல்லி சீரகம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும் மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம் மூடி வச்சாலும் இடையில் அடிக்கடி கலந்து விடணும் மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம் எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பச்சை வாசனையும் இல்லை இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரும்போது கெட்டியாயிரும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு 3-4 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் காய்கறி எதுவும் இல்லாமல் பிளெயின் குருமா ரோட்டு கடை ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் நறுக்கி போட்டுடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 4-5 முட்டை வேக வச்சு கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் அருமையான சுவையில் இந்த பிளைன் குருமாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்